வணக்கங்க. என் பேர் சரவணன். தென்னந்தோப்புக்கு வந்திருக்கிறேங்க. தென்னந்தோப்பு நட்டு இப்போ என்ன அது பயன் இருக்குது, எப்படி உங்களுக்கு அறுவடைக்கு அந்த கொண்டாந்து முளைக்கி வச்சு காப்பாற்றுறது எப்படின்னு காமிக்கிட்டீங்களா? புக்குளிங் வந்து புளி விட்டு இது மாதிரி மறுக்கணும். இது மாதிரி நாலடி அகலத்துக்கு பிடிச்சி பிடி புக்குளிங் விட்டு புளி வெட்டி மறுக்கி விட்டு லவர் இதில் வந்து பிள்ளையை வைக்கணும். இது வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி பிள்ளையை வந்து இதில் வச்சு வச்சுட்டு தண்ணி ஒரு மரத்துக்கு 20 அடி கேப். 20 அடி கேப்னா நீங்கள் வந்து எப்படி இந்த கேப் வந்து காலால் நடந்தால் இல்லை டேப்பு அந்த மாதிரி எதுவும்? அதாவது வந்து குச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது மாதிரி குச்சி ஒன்று அளவு வச்சுக்கோ. அந்த மாதிரி வந்து இந்த வந்து குச்சிங்கன்னு வச்சுக்கோ. வளர்த்தி குச்சி, நேரான குச்சி, இது ஒரு 1 அடி, ஒரு 2 அடி, இது மாதிரி ஒரு 10 அடி குச்சி வச்சுக்குவான். இந்த இந்த பிள்ளைக்குமே லவர் இந்த பிள்ளையிலேருந்து இந்த பிள்ளைக்கு அளந்துட்டு போவான். அளந்துட்டு போய் அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு 20 அடி கேப் இருக்கணுங்க. இருக்கு இந்த 20 அடி கேப்னா இருங்க, மட்டும் ஒன்றோட ஒன்று மோதாத அளவுக்கு வச்சு நிற்பியே. பின்னாடி வந்து மோச்சுன்னா காய் வைக்காது. அதனால தான் இந்த 20 அடி கேப் வச்சு புள்ள நடுறோம். நம்ம 20 அடி கேப்புங்கிறது நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குச்சியை வச்சு அளந்துக்குவீங்க அப்படி தானே? குச்சியிலேயே அளந்துக்கலாம், காலிலேயே அளந்து வைக்கலாம். இப்போ 20 அடி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மட்டையும் உரசாம நிற்கிற இருக்க மாதிரி இருக்கும். இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு மட்டை உரசாம இருந்தால் காய் நிறைய வைக்கி. ஓகே ஓகேங்க. அதுக்கு தான் தெரியல. 20 அடி கேப் 10 அடி சுத்துக்கால் வந்து 5 அடி 6 அடிக்கு வைக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளார தோப்பு வைக்கும்போது 20 அடி கேப் வைக்கணும். அப்புறம் அந்த 20 அடி கேப்பில் இங்கே ஒரு புளி. இது மாதிரி ஏக்கருக்கு 80 பிள்ளைங்க. ஒரு ஏக்கருக்கு 80 பிள்ளை வைக்கலாம். ஓ, ஒரு ஏக்கருக்கு வந்து 80 பிள்ளைகள் வந்து வைக்க. பிள்ளைகள் அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி வெறும் தேங்காயாக மட்டும் வைப்பீங்களா, இல்லை வந்துட்டு கண்ணெல்லாம் எங்கே வாங்குவீங்க? தேங்காய் வந்து வைக்கிறது இல்லைங்க. தேங்காயாக வச்சு அது முளைக்காது. நாங்கள் வந்து நாமக்கல் இந்த பஸ் நாமக்கல் அக்கிரியில் போய்ங்க. நாமக்கல் போய் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு இருக்கோம். விவசாய ஆஃபீஸு நாமக்கல் இருக்குது. அங்கே போய் இந்த இது மாதிரி கண்ணு வாங்கி வந்துச்சு குளியில் வச்சு 5 வருஷத்துக்கு காப்பாற்றணும். அப்படிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புக்லேயும் நோட்டு வச்சுட்டு அதாவது அக்ரிகல்ச்சரில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. கண்ணு வாங்கி வந்து இந்த மாதிரி இது மாதிரி குழி கட்டி இப்படி மண்ணெல்லாம் இதோட மண்ணெல்லாம் இருந்தால் நல்லா சமமாக பண்ணிவிட்டு இதில் பிள்ளைய வச்சு சொட்டு நீர் முடிஞ்சு தண்ணி இல்லைன்னா அது மாதிரி சொட்டு நீர் போட்டுக்கணும். சொட்டு நீர் போட்டு இந்த சிப்பிள்ள உள்ள தண்ணி விழுகிறப்ப செட் பண்ணிக்கணும். மடையும் கட்டலாம். அதை மடை கட்டுறப்ப காவா போட்டுக்கலாம். ஓ, அது வந்து நீங்கள் மடையில் கால்வாயில் வந்து பாய்ச்சுற மாதிரி வெயில் காலத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டியூப் போட்டுக்குவீங்க. மாசி நட்சத்திரங்கள் மாதிரி டியூப் போட்டு சொட்டில் விடுறது. மழை காலத்தில் வந்து மடை கட்டிட்டு தண்ணி புல்லாக வச்சு தேய்க்கலாம். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 அடிக்கு சொன்னீங்க ஆழம் வெட்டுறதுலாம் 1 அடி? ஆழம் வந்து 3 அடி ஆழம். புக்கிலையும் விட்டு 3 அடி ஆழம். ஓகே ஓகே. அந்த மண்ணை அப்படியே போட்டு மறுக்கி விட்டு அதில் வந்து வெறும்புள்ளே வைக்கக்கூடாது. வெறும்புள்ளே வச்சோமா கரையாம் பிடிச்சி போயிரு. அதுக்கு வந்து அங்கே ஆஃபீஸ்லேயே மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை கொண்டாந்து கலக்கி வச்சுட்டு குப்பை வைக்கணும். மாட்டு குப்பையை நல்லா காய வச்சு இந்த பிள்ளைய வச்சோடனே பிள்ளை சுற்றி கொட்டிவிட்டு மேலே மண்ணை போட்டு மூடி தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணுங்க. அதாவது வந்து பிள்ளை வச்சு 5 வருஷத்து வரலையும் காப்பாற்றணும். 5வது வருஷம் தான் இப்படி காய்ப்பு வருது. 5வது வருஷம் வர புள்ள வந்து பாருங்கள் தேங்காய். 5 வருஷத்துக்கு அந்த பிள்ளைய நாம் காப்பாற்றலாம். நம்மளே 50 வருஷத்துக்கு அந்த பிள்ளைய நம்மளே காப்பாற்ற. 5வது வருஷத்துக்கு மேலே இது நம்மளுக்கு சோறு போடும். பெத்த பிள்ளை சோறு போடுதோ இல்லையா, இந்த பிள்ளைய நம்ம தண்ணி ஊற்றி காப்பாற்றிக்கிறது நம்மளுக்கு இது சோறு போடுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நாம் இது வந்து தென்னம்புள்ள வச்சுட்டோம். அதாவது மண்ணுக்கடியில் வச்சுட்டோம். வச்சு தண்ணி நம்ம நல்லா பாய்ச்சிட்டு வரோம். இது வச்சதுலேருந்து நமக்கு ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குமா? இது எப்படி நம்ம சமாளிக்கிறது? இல்லை என்ன நோய் தாக்குதல் மெயினாக வரும் அப்படிங்கிறது? நோய் தாக்குதல் அது மாதிரி தென்னம்புள்ள வச்சுட்டோமா, சரி வச்சிருந்ததுலேருந்து இந்த அப்படியே பாரு. இந்த குருத்து இருங்க, இது எங்க சொல்றீங்க? இந்த பாருங்க குருத்து வண்டுங்கிறது இந்த பார்த்தீங்களா, இந்த பாரு தின்னு வச்சு பாரு. நாங்கள் மெயின் நம்ம குருத்து வண்டுங்கிறது உளுந்திருந்தார் எப்படி தின்னு வச்சு பாருங்க. இப்போ இந்த அந்த மட்டையை வந்து இப்படி விரிச்சு பார்க்கணும். இந்த வந்து பாருங்க இந்த பாருங்க எப்படி குருத்த குடஞ்சிட்டு போயிடுச்சுன்னு பாருங்க. இந்த பார்த்தீங்களா, இதுதான் குருத்து குடையிறது. இந்த இடத்துல குடஞ்சிருக்குது. இப்போ இந்த உள்ளார வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து குருத்த குடஞ்சிருச்சு. அந்த மேலே கொண்டு போயிடுச்சு குருத்து குடஞ்சி. இந்த பாருங்க, இந்த பாரு இந்த குருத்தை வந்து இந்த மொண்ணு ஊசி வண்டுன்னு ஒரு வண்டு மாதிரி இருக்கு. குருத்தை குடஞ்சிருச்சு இந்த பார்த்தீங்களா. ஆமாம், இல்லை பரவாயில்ல விடுங்க. ஆனால் இது வந்து இப்போது குடஞ்சிக்கிட்டே குருத்தை வந்து உங்களுக்கு துண்டிச்சு விட்டுறோம் அப்படி தான் சொல்கிறேன். மேலே கொண்டு போயிருச்சு பாருங்க. அந்த ஒன்று தின்ன குப்பை வந்து மேலே வச்சுருக்குது பாருங்க. வச்சுருல ஓ, இந்த குப்பை மாதிரி இருக்கிறது வந்து அது தின்னது தான் அப்படிங்களா? ஓ, இது இப்போ இங்கே வந்து அது இங்கே வந்து குடஞ்சது மேலே வரைக்கும் தின்னுட்டு போயிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம சுற்றி மழை கொட்டணும். இதுக்குள்ளே இந்த பாரு இதில் 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 எல்லாம் மழை கொட்டணும். இந்த குருத்துக்குள்ள என் சைடில் ஆ சரி ஓகே. மழை கொட்டணுமா அது குடையாது. அது மீறி குறைஞ்சதுன்னா எறும்பருந்து இருக்குதுல்லைங்க 10% பவுடர் அதை வாங்கி குருத்தில் அப்படி
துறைவு ஒன்று, அது மீறி அதை வந்து சாவுல சாவுலின்னா ஒரு மரம் மாரி கூட்டியாந்து அந்த இடத்த இந்த இந்த இடத்த பிடிச்சி கிழிச்சு விட்டு ஒரு கம்பி மாதிரி ஊசியை செட் பண்ணி அது உள்ளாடு இருக்கு, அந்த வண்டை குடஞ்சி குத்தி மேலே எடுத்து அது வெளியே கொண்டாந்து கொன்று போட்டுருந்தேன். வெளியில் கொண்டாந்து நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்க, இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாண்டி இருக்குது மேல ஒரு காப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் காப்பு வச்சு ஓகேங்கண்ணா. இது வந்து இப்போது என்ன மர வகைகள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தமிழ்நாட்டில், அது வந்து எப்படி நீங்கள் வச்சுருக்கிறது, எத்தனை வகைகள் முதல்ல இருக்குங்கண்ணா தமிழ்நாடு? முதல்ல வந்தவங்க நாலு வகை இருக்குதுங்க. ஆ சரிங்கண்ணா. ஒன்று வந்து உடுமலைப்பேட்டை புள்ள, ஒன்று தரங்கம்பாடி புள்ளைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மார்க்க புள்ள. ஆ ஓகே ஓகேங்க. நாலு வகை நாங்கள் வச்சுக்கோங்க. மார்த்தாண்ட பிள்ளைங்க வாங்கியாந்து வச்சுருக்கிறாங்க, ஒரு ஏக்கருக்கு 80 கன்று வாங்கிட்டு வந்தாங்க, வச்சு இப்போ அதை பராமரி பண்ணிட்டு வரேங்க. ஓ, அப்போ வந்து இது சுற்றி வச்சிருக்கிறது வந்து நீங்கள் 80 கன்று வச்சுருக்கீங்க அப்படி தானுங்க? நாங்கள் சுற்றுக்கால் பூரா கொஞ்சம் நெருக்கி வச்சு நடுவில் 20 அடிக்கு 20 அடி கேப்பு. ஓ ஓகே ஓகே ஓகே. சுத்தம் பண்ணி எடுத்து போட்டுங்க. போட்டுக்கலாம்னா வந்து வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் வந்து சுத்தம் பண்ணி, வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் இந்த பாருங்க இப்படி சுத்தம் பண்ணி நல்லா மம்முட்டி இதை பறிச்சுட்டு, இப்படி பறிச்சுட்டு நல்லா ஈரமாக வச்சு பறிச்சு விட்டுருக்கேன். சுற்றி பறிச்சு விட்டுமா கலக்கத்துலேயே மம்பிலே பொறிச்சு அவன் இப்படி பறிச்சு விட்டு, இதில் வந்து மாட்டுக்குப்பை நல்லா ஒரு தட்டு பெரிய தட்டாக வாங்கியாந்து இப்படி கொட்டுனங்க. நல்லா பெரிய தட்டு மாட்டுக்குப்பை கொட்டிட்டு மேலே வந்து புண்ணாக்கு உரம் 5 கிலோ உரம் வைக்கணும். என்னென்னா கடலை புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, அப்புறம் இந்த டிஏபி பாக்டாம்பஸ் பாக்டாம்பஸ் வச்சுங்க. இந்த அப்புறம் அப்படி வாழாட்டம் வச்சு மூடு கொட்டி விடுங்க. 5 கிலோ ஒரு இடத்த கொட்டக்கூடாது, இந்த இப்படி வரிசையாக கொட்டி இப்போ சுற்றி பிள்ளைய சுற்றி கொட்டி விட்டு மூடிட்டுருங்க. மண்ணை போட்டு மூடிட்டு நல்லா குளிர தண்ணி வைக்கணும். எப்படிங்கண்ணா, வருஷத்துக்கு ஒரு உரங்களா இல்லை எப்படி? வந்து 2 ஆட்டம் அந்த மாதிரி செய்யணும். ஒரு ஆட்டம் செஞ்சால் காய் கம்மியாக பிடிக்கி, வருஷத்துக்கு 2 தடவை செஞ்சால் நல்லா 50 காய் பிடிக்கிறது 100 காய் பிடிக்கி. சரி ஓகே. இப்போ வந்து இதில் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி உரம் வச்சு இந்த மாதிரி மரம் வந்து ஒரு 7 வருஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வயசில் இந்த மரத்துக்கு பார்த்தோம், ஒரு ஏதோ நீங்கள் சொன்னீங்க அந்த வண்டு வந்து கடிக்கும், அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஏதோ மருத்துவம் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ மரம் வந்து நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பெருசாயிருச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன நோய்ன்னா வரும்? இப்போது இந்த பெரிய மரத்தில் வந்து மேலே பெரிய நோயில் எதாவது வராது. இந்த அப்புறம் அந்த மட்டை பார்த்தீங்களா, பூஞ்சா நோய்ங்கிற அந்த மட்டை வந்து அப்படியே அசுவன் மாரி ஒட்டி கிடக்கு, பூஞ்சா மாதிரி. அந்த பூஞ்சா நோய் ஒன்று தாங்க அது தாக்கு. ஓகே ஓகே. அதுக்கு என்ன வைத்தியம்னா மேலே ஏறி மருந்து அடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வேரில் கட்டுற மருந்துன்னு கொடுக்குறாங்க நம்ம வேலூரில், அதாவது வந்து மருந்து கடையில், மருந்து கடையில் போய் கேட்டோமா எங்கள் மட்டையில் வந்து இப்படி பூஞ்சா நோய் தாக்கி வச்சுங்கண்ணே வேலூர் மருந்து கொடுங்கன்னு கேட்டால் அவங்க என்னங்க, அவங்களே ஆள் விட்றாங்க, நம்மளுக்கு கட்ட தெரியாது, அவங்களே ஆள் விட்டு மருந்து கொடுக்குறாங்க. அவங்களே மருந்து கொடுத்து ஆள் விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மருந்து வாங்கி வந்து அவங்களும் அந்த அப்படி வேலை பறித்து இந்த பாருங்க வேறு பறித்து இந்த இந்த மாதிரி வேற ஒன்று பறிச்சிட்றாங்க, பறித்து இந்த மாதிரி வேற பறித்து இந்த வேரில் வந்து அவங்களே கட்டிடுவாங்க. இந்த வேரில் வேரில் வந்து மருந்து கட்டிடுவாங்க. ஆமாம், இது மரத்துக்கு மேலே காசு கேட்பாங்க. ஓகே, அதை நம்ம கொடுத்துட்டோமா அவங்க கட்டிட்டு போயிடுவாங்க. அதை கட்டிட்டாங்க இந்த உரம் வச்சதுக்கு அதுக்கு ஒரு காய் வந்து நிறையா வைக்கி, காய் உதிராது, இல்லைன்னா கொட்டி போயிருந்தவர் இப்போ கீழே கொட்டி கிடக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் பூரா ஓம காய், இதெல்லாம் மரத்துலேருந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. வண்டு கடையிறது அந்த தாங்க முடியாத உளுந்துறது கீழே. பூஞ்சா நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு வகையான மருத்துவங்க. அதுக்கு மேலேங்க இந்த மேரியை மேலே ஏறி ஒரு ஆள் விட்டு 1-2 அதிகமாக இருந்ததுன்னா அது மட்டையை வெட்டி விட்டுலாம். அதை வெட்டி விட்டு அப்புறமேல என்ன பண்ணலாம்னா, அதுக்கும் போகலாம் மழை வருது இல்லைங்க, நல்லா மழை குளிர பேஞ்சுதுன்னா அதாவே கொட்டி ஓடி போயிடும். அதாவது வெய்ய அதாவது இந்த பூஞ்சா நோய் வந்துங்க வெய்ய காலத்தில் மட்டும்தாங்க அது வரும், மழை காலத்தில் வந்து அதெல்லாம் வராதுங்க. அதனால தான் மழை 2 மழை பேஞ்சுனா அது ஓடி போயிடும். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து சின்னதில் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குருத்து வண்டு பெருசாச்சுன்னா இந்த இது பூஞ்சாண்டு ரெண்டாக மட்டும் காப்பாற்றிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா நம்ம மரத்தை இது பண்ணிடலாம். நல்லா தண்ணி அடிக்கடி வாரத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா. தண்ணி வசதி வந்து ஒரு சிலர் வந்து வறண்ட பூமியில இருக்கிறாங்க, தண்ணி இல்லைங்கிறாங்க, அந்த இடத்துக்குல அது வருமாங்க தென்னந்தோ? எல்லா இடத்துக்கு இது வருங்க. சரிங்க. அதாவது வந்து வறண்ட பூமியிலையும் வரும், ஈரத்துலயும் வரும். வறண்ட பூமியில வரும்போது என்னன்னா கொஞ்சம் காய் கம்மியா பிடிக்கும், 4 காய் 10 காய் பிடிக்கிற இடத்துல 8 காய் பிடிக்கும். தண்ணி குளர விட்டோம்னா 10 காய் பிடிக்கிறது 5 காய் பிடிக்கும்.
ஓகே ஓகே, இதுதான் வித்தியாசம், மற்ற ஒன்றும் கிடையாது. ம், ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறீங்களா, இப்போ வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண் எங்கே வாங்குகிறோம், அது எத்தனை அடியில் வைக்கிறோம், அதில் என்ன நோய் வருது அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்தில் கொஞ்சம் விளக்கமாக, ஏன்னா ஒரு நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு விளக்கமாக இருக்கும். சொல்கிறேன், அதாவது வந்துங்க, ஃபஸ்ட்டு வந்து புக்குலையும் கொண்டு குழி வெட்டிக்கணுங்க. குழி வெட்டி நாம் போய் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்லேயே இருக்குதுங்க ஆஃபீஸ், அதில் போய் கண்ணு கட்டமாக நாகல் வகையான கண் இருக்கும், நமக்கு எந்த வகையான கண் வேணாலும் வாங்கி வந்து 20 அடிக்கு ஒரு கேப் வச்சு வைக்கிறாங்க, 20 அடிக்கு ஒரு புள்ள வச்சுறாங்க. அதுக்கு மேலே வந்து நோவுங்கிறது வந்து குருத்தில் வந்து சின்ன பிள்ளைகள் குருத்தில் விழுகுது, பெரிய பிள்ளை அது மாதிரி பெரிய மழை வந்தால் அந்த அஸ்வின் நோவு விழுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை முதல்ல சொன்னது மாதிரி மழை வந்தால் ஓடி போயிருங்க. அதுதான் அந்த மரத்தினுடைய பயன் என்னன்னா, தவறுங்க, இந்த 5 வருஷம் காப்பாற்றிட்டு இது மாதிரி காய்க்கு வந்துருச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு அடி மரத்துல இருந்து நுனி மரத்து வரைக்கும் பயன் தான். என்ன பயன் கேட்டால், தவறுங்க, இந்த இளநி வச்சோடனே இளநி வெட்டி கொண்டு வியாபாரம் பண்ணலாம், இளநி விட்டுட்டீங்கன்னா தேங்காய் கொண்டு போய் அது சந்தையில் வியாபாரம் பண்ணலாம், அதுமாரி இல்லைன்னா தேங்காய் பருப்பு, அதாவது கொப்பரைக்காய் உடச்சு கொண்டு கவர்மெண்ட்லேயே எடுத்துக்கிறாங்க, அவங்களோட விற்றுக்கலாம், நாம் சொந்தமாக விற்றுக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அப்புறம் இந்த அடிமட்டை பாருங்கள், இந்த அடிமட்டை என்னத்துக்காகுதுன்னா, தவறு இது ஹோட்டலில் வெட்டி போட்டால் இல்லை அடிமட்டை வந்து ஹோட்டல் கடைக்கு எடுத்துவாங்க, இந்த மட்டையை வந்து கீர்த்து பண்ணுறதுக்கு எடுத்துவாங்க, இந்த அந்த நாடு அரக்க மட்டை வந்து வறட்சி போட எடுத்துவாங்க, வீட்டுக்கு வறட்சி போட விளக்கமாகவும் கழிச்சுக்குவாங்க, கீர்த்துக்கு ஆகும், இது வந்து இந்த பயன் ஆகுதுங்களா. அதுக்கு மேலே அந்த பாலை, இந்த ஒரு பாலை, இந்த பாலை வந்து ஒரு பாலை வந்து 5 ரூபாய்க்கு நீ விற்கிது, ஊடு வந்து ஊடு கொடிக்கலுக்கு இது மாதிரி எடுத்துக்கொண்டே கொடுத்தோமா, இவரை கட் பண்ணி ஊற வச்சு இதை கிழிச்சி விற்பாங்க பொடிக்காலுக்கு, வீட்டுக்கு கட்டுறதுக்காகத்துக்கு. ஆ, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், இது வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தீவனம் இந்த உரம்லாம் வைக்கிறீங்க, இவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறீங்க, இதில் வந்து உங்களுக்கு எப்படி லாபம் வந்து எப்படி வருது, எந்த மாதிரி வருஷத்துக்கு எத்தனை வெட்டு வெட்டுவீங்க? வருஷத்துக்கு வந்து நல்லா தெளிவாக விட்டு வெட்டுனா 2 மாதத்துக்கு 1 வெட்டு, வருஷத்துக்கு 6 வெட்டு. சரிங்க, வருஷத்துக்கு 6 வெட்டு நல்லா காய் வந்துச்சுன்னா 2 வெட்டிலேயே நம்ம அந்த செலவு பண்ண காசு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒருத்தங்க கான்ட்ராக்ட் விட்றோம்னு வச்சுக்கோங்க, மரத்தை வந்து கேட்பாங்க, நம்ம 500 கூட 600 கூடும்பாங்க, நம்ம 800 ரூபா 700 ரூபாய் கிடச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த 7 வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, ஓகேங்கண்ணா. அப்போ வந்து நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கணிசமான லாபம் இதில் வருது, மரம் நல்லா கொண்டாந்தால் 1000 ரூபாய்க்கு அடைக்கலாம். ஓகே, இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு. ஓகேங்கண்ணா, ஓகே. நீங்கள் சொன்னது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம், நன்றிங்கண்ணா. வணக்கங்க, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்கண்ணா.